இன்னொருத்தன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்கே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? போது நிறுத்துமா, வேலைக்காரியா இருந்தாலும் நல்ல மனுஷியா இருக்கிறதுனாலதான் ஒரு கட்டிசிக்காக ஏன் வேலைக்கு வில்லைன்னு கேட்டா நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு போற. வேலைக்காரிங்களா லிமிட்டோட பேசு. ஆமா ஐயா, நான் வேலைக்காரிதான். பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்காரிதான். அந்த கேடு கட்டவள நான் இந்த வயசுல தான் சுமந்து பெத்தேன். தொலைச்சி வேற யாரும் இல்லையா? ஏன் பொண்ணே என்ன சொல்றீங்க அண்ணம்மா? என் வைஃப் தொலைச்சிக்கு நீங்க தான் அம்மாவா? ஆமா ஐயா, அந்த கேடு கட்டி சிரிக்க பெத்தவ நான் தான். ஏ அவ சொல்லல, நான் தான் அவ அம்மானு சொல்லல. சொல்லி இருக்க மாட்டா. என்ன வேலைக்காரியோட பொண்ணாச்சே, எப்படி சொல்லுவா? என் தம்பி சின்ராசு பச்சை மண்ணியா, குழந்த மாதிரி. அவனுக்கு துளசி கட்டி வச்சா, தங்கமா தாங்குமா தான் கட்டி வச்ச. ஆனா அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க குடும்பத்துக்கு அழியாத அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டா. எங்க கௌரவத்தையே கொளுத்து விட்டு புதைச்சிட்டா. அவ நல்லா இருப்பாளா? நல்லாவே இருக்க மாட்டாயா? நல்லா இருக்க மாட்டா. சாரி அண்ணம்மா, துளசி உங்க பொண்ணுன்னு சத்தியமே எனக்கு தெரியாது. யாரு பொண்டியா இருந்தா இல்லையா? அடுத்தவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சானே நீ கூட்டிட்டு வந்த. தப்பு செஞ்சதுக்கு நீ தான உடந்த. நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ண, நாங்க எங்க பாவம் பண்ணோம்? யாரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண. போது நிறுத்து. நான் ஒண்ணும் பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடிக்கல. அவளாதான் வந்தா. அவளாதான் வந்தா? நீ அவளுக்கு இடம் கொடுத்ததுனால தானே வந்தா? நீ வரவானான்னு சொல்லியிருந்தா அவ வந்திருப்பாளா? சொன்னியா? நீ சொல்ல மாட்டையா? ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு வயசு இருக்கு. அனுபவிக்கிறேன். அதுக்கு எங்களை மாதிரி ஏழு குடும்பத்து பொண்ணுக்கு தானே கிடைச்சாங்க. நீ நல்லா இருக்க மாட்டையா? நல்லாவே இருக்க மாட்டேன். மன்னிப்பு கிடையாது. அதனாலதான் அன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல நான் விஷத்தை கலந்து வச்சேன். நல்ல வேலை நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டீங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க, ஆனா அந்த ஆண்டவங்கிட்ட இருந்து உங்களால தப்ப முடியாது. தப்ப முடியாது. ஒரு வேலைக்காரி நம்மளை நடு ரோட்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டாலே. சரி, என்னதான் இருந்தாலும் தற்காலிக மாமியார் தானே. ஏன் துளசி, ஞாட்டோக்காரன் பொண்டாட்டின்னு சொன்ன, ஆனா அண்ணம்மா பொண்ணுன்னு சொல்லவே இல்லையே. ஆரம்பிக்கிறேன், இத வச்சு என்னோட நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வரலான் இருக்கேன். என்ன திடீர்னு? இல்ல, வேலை விஷயமா டிரான்ஸ்பர் கேட்டிருந்தல, ஆர்டர் வந்துருச்சான், போய் வாங்கிட்டு வரணும். அப்ப அஞ்சலி அவளையும் தான் கூட்டு போறேன். என்ன விட்டுட்டு அவ தனியா இங்க இருக்க மாட்டாள. அதுவும் இல்லாம எந்த நம்பிக்கையில அவளை இங்க விட்டுட்டு போறது? சரி, அப்போ நீங்க போயிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க. ஓகே அகிலா, பாய். அஞ்சலி குட்டி, நாம இப்ப கொடைக்கானல் போறோம். உங்க ஸ்கூல்ல போய் ரெண்டு நாள் லீவ் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேவா? சாரி டாடி, நான் வரல. நீங்க வேணும் போயிட்டு வாங்க. அப்படி சொல்லக்கூடாதுக்கண்ணா, அப்பா இவ்வளவு ஆசை கூப்பிடுறாரு. ஜாலியா போயிட்டு வா. இல்லம்மா, உங்களோட இருக்கதான் எனக்கு ஜாலி. அப்பா அம்மா என்ன நல்லா பாத்துப்பாங்க. நீங்க வேணும் போயிட்டு வாங்க. சொன்ன கேளுமா, அப்பா கூட போலாம். வா, சரியா? நோ டாடி, நான் வரல. அப்படின்னு வருதாண்டா அம்மாவும் என் கூட வரணும். ஓகேவா? இல்ல கண்ணா, அம்மாக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அப்ப ஓகே டாடி, நீங்க வேணா போயிட்டு வாங்க.
ஸ்கூலுக்கு அம்மா என்ன கூட்டிட்டு போடுவாங்க. அவதான் சொல்றாள்ல, நீங்க கிளம்புங்க, குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். கிளம்புங்க. சாதாரண தலைவலி ஜரம்னாலே அதே பணத்தை பிடிங்கிறாங்க. அதான் நானே மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டம்மா. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? இல்ல டாக்டர் கிட்ட போலாமா? வேண்டாம்மா, இப்பதான் கஷாயம் குடிச்சேன், சரியாயிடும். அது சரி, நீ ஏன் இத்தனை நாளா எங்களை பார்க்க வரல? அம்மா, அது பெரிய கதை. சென்னையில இருந்த அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. என்ன? அட பாவம், என்னாச்சுமா? ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேருமே ஆன் தி ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்ல. தனி மருமா நின்ன. ஏமா அப்படி சொல்ற? உனக்கு நாங்க இல்லையா? ஏமா இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? சொல்லணும்னு தான் நினைச்சேன். இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே விட்டுட்டு பெத்த அப்பா அம்மா கிட்ட வந்து செட்டில் ஆகணும்னு தோணுச்சு. ஆனா அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற. மேல் படிப்புக்காக ஃபாரின் போக வேண்டிய நிலைமை. அதான் திரும்ப கொடைக்கானல் பக்கம் வரவே முடியல. பரவாயில்லம்மா, இப்பவாது நீ வந்திய. ஏமா உனக்கு பழைய வீடு தானே தெரியும். இந்த வீட்டை எப்படி கண்டுபிடிச்ச? பழைய வீட்டுக்கு போய் விசாரிச்சேன், அவங்கதான் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. அம்மா பழைய வீடு என்னாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, எஸ்டேட் முதலாளி அந்த மேனேஜர் இங்க தங்க போறதா சொன்னாரு. அதனால இங்க தங்க சொன்னாரு, அதனாலதான் இங்க வந்துட்டோம். எப்படியோ நல்லா இருக்கீங்கல்ல? எங்களுக்கு என்னம்மா, வயசானவங்க ஏதோ இருக்கும். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்துட்டு போனியே, அப்போதுல இருந்து
அவ மனசுக்குள்ள ஒரே சஞ்சலம். என்ன சொல்றீங்க? கூட பிறந்த நீ பணக்காரியா இருக்கும்போது தான் ஏழையா பிறந்துட்டேன்னு மனசு வருத்தப்பட்டு கடிதாசு எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டம்மா. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் தேடணும். அக்கம் பக்கத்துல கூட சொல்லி வச்சிருந்தோம், எங்க தேடி அவளை கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்ல கூட சொல்லி வச்சிருந்தோம்மா. அப்படி இருந்தும் எந்த தகவலும் கிடைக்கல. அந்த கவலையில படுத்துவதம்மா உங்க அம்மா இன்னும் எழுந்துக்கல. அடக்கடவுளே, எனக்குதான் சொத்து சொகம் இருந்தும் அப்பா அம்மா இல்லையேங்கிற கவலை. அவளுக்கு என்ன காசு பணம் இல்லைனாலும் பாசமா பார்த்துக்கதான் நீங்க இருக்கீங்கல்ல. அவையே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா? ஆசம்மா, பேராசை. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு பணக்காரியா வாழணும்னு ஆசை. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. எங்களை விட்டு பிரிஞ்சு போனா அவ எங்கேயாவது உயிரோட இருந்தா போதுமா? இப்ப நீ தேடி வந்த மாதிரி அவளும் என்னைக்காவது ஒரு நாள் தேடி வர மாட்டாளா? அந்த நம்பிக்கையில தாமா நாங்களும் இருக்கோம். கவலைப்படாதீங்கம்மா. அப்புறம் மறுக்கணத்தை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை சென்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மறுக்கொழுந்த பாத்தியா, அவ சென்னையில தான் இருக்காளா? மறுக்கொழுந்து எப்படி மறுக்க? அதெல்லாம் நம்ம சென்னைக்கு போய் பேசிக்கலாமா? இப்ப நம்ம உடனே மதுரைக்கு போகணும், அங்கிருந்து பிளைட் பிடிச்சு சென்னைக்கு போயிடலாம். சரிம்மா, மறுக்கொழுந்த பாக்கலையேன்னு ஏக்கம் இருந்தது. உன்ன பார்த்து மறுக்கொழுந்து பார்த்த பாதி சந்தோஷம் எனக்கு வந்துருச்சுமா. நல்ல வசதியான வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவன் தான் கொடுத்திருக்கா. ஆண்டவன் அங்க கொடுத்தான், நானா தான் எடுத்துக்கிட்டேன். என்னமா சொல்ற? இல்லப்பா, நீங்க என்ன தத்து கொடுத்ததுனால தானே நான் இந்த மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கைய வாழறேன். அதுதான் சொன்னேன்ப்பா. அத சொல்றியாம்மா. ஆனா என்ன கொடுமை பாத்தியா, இவ்வளவு வசதி வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவன் உனக்கு உன்னை வளர்த்துவங்க இத அனுபவிக்க முடியாதபடி போயிட்டாங்க இல்லையா? அதான்ப்பா விதி. நம்ம மறிக்கொழுந்தும் இப்படிதான் பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா. இப்ப எப்படி இருக்காளோ எங்க இருக்காளோ தெரியல. எங்க கவலைப்படுறீங்க? மறிக்கொழுந்து சென்னையில தான் இருக்கான்னு சொல்லிதானே செண்பகம் நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. எப்படி அங்க நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே ஊர்ல இருக்காங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். சரி உட்காருங்க. ஐயோ, என்ன தரையில உட்காரத்துக்கு போறீங்க? சோஃபால உட்காருங்க. இல்லம்மா, கட்டாந்தரையிலையும் கோரப்பாயிலையும் உட்கார்ந்து பழக்கப்பட்டு போச்சு. இப்படி திடீர்னு மெத்தல உட்காரணும்னு சொன்னா கூச்சமா இருக்குமா? அப்பா, அந்த மாதிரி வாழ்ந்த வாழ்க்கைய மறந்துருங்க. இப்போ நீங்க என்னோட அப்பா அம்மா, நீங்க இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மிடுக்கா இருக்கணும். போய் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல செண்பகம். அம்மா உட்காருங்கம்மா. நல்லா உட்காருங்க, உள்ள ஆகாது. செண்பகம், மறுக்கொழுந்து சென்னையில தான் இருக்கான்னு சொன்னேன்லம்மா, எங்களுக்கு அவளை பார்க்கணும் போல ஆசையா இருக்குமா. அவ 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டா.
கண்ணுன்னடியே இருக்கம்மா. சொல்லுமா எங்க இருக்கா? சொல்லுமா எங்கம்மா இருக்காவ? அது வந்து அம்மா 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 நான் கேலட்லி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன். வெரி குட். அம்மா மேத்ஸ் மிஸ் என்ன சொன்னாங்க? நேத்துக்கு நீங்க ஒரு சம் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அந்த சம் தான் க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்டாங்க. அதை நான் கரெக்ட்டா பண்ண ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன். வெரி குட். நல்லா படிக்கணும், அப்பதான் டாக்டராவோ கலெக்டராவோ ஆக முடியும். சரியா? அம்மா இப்ப என்ன சாப்பிடுற? எனக்கு எதுவும் வேண்டாமா. சரி. அம்மா இவங்க ரெண்டு பேரும் யாரு? இவங்களா? இவங்க எங்க அம்மா என் அப்பா. அப்ப எனக்கு? உனக்கு பாட்டி தாத்தா. ஓகே ஓகே. சரி அஞ்சலி, நீ ஃப்ரெஷ் போயிட்டு வா, அம்மா உனக்கு சாக்லேட் ஷேக் போட்டு கொடுக்குறேன். செண்பகா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, அந்த குழந்தை யாருது? அவதான் மறி குழந்தையோட பொண்ணு. மறி குழந்தையோட பொண்ணா? அப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. அவ மகேஷன் ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்களோட பொண்ணுதான் இந்த அஞ்சலி. மறி குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருப்பான்னு நான் நினைக்கல. ஏமா என் பொண்ணு மறி குழந்தை எங்கம்மா இருக்கா? சொல்லுமா எங்க இருக்கா? சொல்ல போற விஷயத்த கேட்டா உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். உங்க மனசு கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னா? மறி குழந்து அவ இறந்துட்டாப்பா.